ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலாம் மற்ற பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் ஃபிக்ஸிங். ஸோ வந்துட்டு நம்ம ஆர்சிபி ஜெயிச்சா, ஸோ அவங்க வேறு லெவலில் வந்துட்டு நேற்று வந்து ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்துட்டு அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேறு லெவல் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆருக்கும் இது ஒரு டூஆர்டை சுச்சுவேஷன் தான். பட் நம்மளுடைய ஆர்சிபி டோட்டலாக வந்துட்டு ஆர்ஆர் அவுட் ஸ்மார்ட் பண்ணி வேறு லெவலில் அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பராக ஒரு மேட்சை வந்து வின் பண்ணாங்க. ஸோ உடனே ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க. என்ன நடந்தது, இதெல்லாம் ஆரம்பிச்சது யார் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்குறக்க முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200க்கும் மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட், பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 ரூபாயை கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத ஆரம்பித்து விட்டதே பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸ் தான். ஸோ வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் ஃபிக்ஸிங் அப்படின்னு போகிற அளவுக்கு இருந்தது தமிழ் மசாலா. ஸோ வந்துட்டு அவன் ஃபேக் நியூஸை போட்டுட்டு இருப்பான். ஸோ அவன் தான் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டது. என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்துட்டு இது பிளேயிங் லெவனில் ரெண்டு விஷயம் நடந்திருந்தது. ஒன்று வந்து வனிடோ சரங்கா, ஹேசலோட் ரெண்டு பேர்த்தையும் தூக்கி வெளியே போட்டு அப்படியே வந்து பிரேஸ்வல், நம்மளுடைய வேணிப்பன் ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சேஞ்ச் தான் நம்ம வந்து இந்த லெவலில் பவுலிங்கில் டாமினன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா பிரேஸ்வலாலும் சரி வேணிப்பனாலும் சரி ரெண்டு பேருமே தரமான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவனோட வீடியோவில் அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக ஆர்ஆரோட பேட்ஸ்மென்ஸ் வந்துட்டு பர்ஃபார்மே பண்ணல, சும்மா வந்துட்டு ஏதோ ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ மேட்சுக்கு முன்னாடியே வந்துட்டு என்னமோ வந்து நடந்துருச்சு. ஸோ வந்து இது வந்து ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தான். ஸோ அது வந்துட்டு 35K போயிருந்தது அந்த வீடியோவோட வியூஸு. அதை அப்படியே வந்துட்டு ஆர்சிபியோட ஹேட்டர்ஸும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே அது வந்து ஒரு மஸ்ட் வின் கேம். ரெண்டு டீமோட பிளே ஆஃப் சான்சஸுமே அந்த மேட்சை வின் பண்ணால் தான் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தருணம். ஸோ வந்துட்டு பிளே ஆஃப் சான்சஸ் ஆக்டிவாக இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஃபேவரட்டான சைடாக இருப்போம். அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரட்டான சைடு. அவங்க எப்படி வந்துட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க, கொஞ்சமாக அது அறிவு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஆர்சிபி ஒரு தடவை 49 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ அப்போ அதுவும் வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங்காக, அப்போ ஆர்சிபி வந்து பணம் வாங்கி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி தான் 49 ஆல் அவுட் ஆனாங்களா. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே இதை மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்ல தோணாது. சும்மா ஏதோ வந்துட்டு சரி ஓகே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, ஒரு பியூர் டாமினன்ஸ், ஒரு பவுலரோட பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்ததுன்னு வீடியோ போட்டாலே வியூஸ் நல்லா போகும். ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இந்த டீமில் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது. ஆர்சிபி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது. ஸோ பீங் அன் ஆர்சிபி ஃபேன்ஸ் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பல தமிழ் யூடியூபர்ஸ் தேவையில்லாமல் வந்துட்டு ஃபிக்ஸிங் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபேக் அப்டேட்ஸ் போடுறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.